ஏ சும்மா ரெடி என்ன சேமமுதுக்கு எப்போது எங்கேஜ்மெண்ட் வச்சிருதியோ பாலுஞ்சீரும் கொண்டு வந்துட்டோம்ளோ ஆ என்னக்காக்கா அப்படி சொல்லிட்டியா உனக்குலாம் தெரியாமல் நாங்கள் நடத்த போகிறோம் நான் நம்ம பிள்ளைங்க அடுத்த கல்யாணம் பர்ச்சேஸ்லாம் போக வேண்டியது அதுக்காக நான் என்னம்மா பொண்ணு ஒன்றும் சொல்ல மாட்டேங்குதியே மாமி பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சா என்கேஜ்மெண்டுக்கு வைக்கிறதுக்கு அடையா என்னம்மா இப்படி சொல்லிட்டா எங்க போட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்கிற ஒரு சாமான் வாங்கில இந்த அலிமாவும் வரவும் மாட்டேங்குது நாம எங்க தான் போய் எப்படி வாங்கி வேலையை முடிக்கிறதுனே தெரியலம்மா எவ்வளோ துணி மணியளவு வாங்க வேண்டியது செருப்பு ஹேண்ட் பேக்ன்னு எவ்வளோ சாமான் வாங்க அப்படி என்ன செய்ய தெரியல மாமி நீங்க வாங்கி அரேஞ்ச் பண்ணிட மாட்டீங்களா நீங்க என்ன சொல்றீங்க என்கேஜ்மெண்ட் வேற இருக்குதுன்னு சொல்றீங்களே டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா இப்ப என்ன பண்ண போறியோ டேட்டெலாம் ஒன்றும் சொல்ல என்ன செய்யணும் தெரியல எனக்கும் பண்டங்கள் அதுகள் இதுகள்லாம் நிறைய வாங்க வேண்டியிருக்குது மச்சான் கொண்டு வந்த பண்டம்லாம் இல்லையா அதெல்லாம் நீங்கள் அழகாக வச்சுருந்தா ஃபாரின் ஐட்டம்ஸ் வச்சா நல்லா இருக்கும்ல சரியா சொன்னான் அவன் சொன்ன கொண்டு வந்த பண்டம்லாம் இருக்கத்தான் செய்யுது அதை வச்சு விடலாம் அது போக நம்ம கொஞ்சம் சாமான் எக்ஸ்ட்ரா பண்டங்கள் வாங்கணும் ஆனால் துணிமணி செருப்பு ட்ரெஸ் அது நகை எல்லாம் எடுக்க வேண்டியதுமா மா பாரு ஒவ்வொரு உண்மையாக வெளியே வருது நான் கேட்டப்ப பண்டமே இல்லை எல்லாம் காலியாக விட்டுன்னு சொன்னான் இப்போ பாரு மெதுவாக ஒழிச்சு வச்சுக்கிறியோ டே உனக்குள்ளே தாத தானே செஞ்சா உனக்கு காக்காக்குள்ளது சும்மா இந்த நேரத்தில் வந்து இதெல்லாம் கேட்டுட்டு கூடாது ஆமாடி ரெண்டு மாசத்துல கல்யாணத்தை வச்சுட்டு நானும் பர்ச்சேஸும் பண்ணாம ஒன்றும் பண்ணாம என் பிள்ளைக்கு என்ன செய்வான்னு தெரியாம இருக்கிறேன் அழகா என் மாவனுக்கும் சேர்த்து கல்யாணத்தை முடிச்சிக்கலாம் நீங்க தான் ஒத்துக்க மாட்டேங்கிறியோ அலிமா அழகா உனக்கு என் மகனுக்கும் முடிச்சுக்கலாம் மடி சேர்த்து உன் மவளோட சேர்த்து முடிச்சுன்னா எனக்கு வேலை முடிஞ்சிக்கும் ஆ போங்க மாமா படிக்கிற வயசுல அதுக்குள்ள எனக்கு என்ன மாமா கல்யாணம் அவசரம் ஆமா ஹலிமா அழகா உனக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் முடிச்சிருந்தா ஒன்னாவே எங்க வாப்பாக்கு ஒரே செலவா போயிருக்கும் ஆ ஏன் சொல்ல மாட்டேன் மச்சி உங்களுக்கு ஒரே செலவாக இருக்கிறதுக்காக நான் படிக்கவே கல்யாணத்தை முடிச்சு விடுவீங்களா உங்களுக்கு மட்டும் படிச்சுலாம் முடிச்ச தானே மச்சி கல்யாணம் முடியுதுயோ காக்கா ஹலிமா சின்ன பிள்ளை தானே சேமிக்க முடிக்கிறப்ப வேணா சேர்த்து முடிப்போம் இப்போ நம்ம பிள்ளைக்கு முதல்ல ஹபீபாவுக்கு முடிச்சிடுவோம் என்ன ஹபீபா ரெண்டு மாசத்துல அவளுக்கு வேற நீங்க பர்ச்சேஸ்லாம் முடிச்சிட்டீங்களா இல்லை மாமி நீங்க புசாரு ரொம்ப உங்கள் வீட்டு கல்யாணத்தை மட்டும் ஒரே செலவில் முடிக்க பார்க்குறீங்களோ நாங்கள் சென்னைக்கு தான் மாமி பர்ச்சேஸ் போக வேண்டியது நீங்களும் ஹலிமாவும் ஒன்றா வாங்கல ஆமாடி நீ சொல்கிறபடி யோசிச்சு பார்த்தேன் நீனும் கூடையும் ஒன்றா வந்தால் உனக்கும் பட்டு போடவே நான் ஹே துண்ணிலாம் எடுத்த மாதிரியும் எங்களுக்கு இந்த ரம்லா பிள்ளைக்கு நாங்களும் நான் அட்ரஸ் ட்ரெஸ்ஸு துணிலாம் எடுத்த மாதிரி இருக்குமே ஆனால் என்ன செய்யும் நமக்கு நேரம் சுருக்கமாக இருக்குதே ஆமாம் அமிதா அவ சொல்கிறது அதான் என் பிள்ளை சொல்கிறது இன்னும் ஒன்றா வந்தால் அவளுக்கு உதவியாக இருக்கும் கால் வலி முட்டு வலின்னு ஏழை இல்லை அவளுக்கு நடக்கிறதுக்கு அவள் ஒன்றா வரமாட்டா நீ ஒன்றா வந்தால் அலிமா ஒன்றா வந்தால் அவளுக்கும் செலக்ட் பண்ணி கொடுக்க இதாகிக்குமே நீ ஒன்றா வாங்கலை அவுட்ல கொஞ்சம் நீ என்கேஜ்மெண்ட்டை வேணால் கொஞ்சம் நாள் தள்ளி வைக்க சொல்லுங்களேன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நாள் கழிச்சுக்கு சென்னை போய் பர்ச்சேஸை முடிச்சுட்டு வந்துடுவோம் அவளுக்கும் கல்யாண பர்ச்சேஸ் முடிஞ்சிடும் ஓமா அவனுக்கும் அந்த சீரில் வைக்கிறதுக்கு என்கேஜ்மெண்ட்டில் வைக்க சாமான் நகையெல்லாம் நீ எடுத்த மாதிரி இங்கே மாதிரி வாங்கலண்டி சென்னைக்கு ஒன்றா ஆ காட்டா நம்ம ஓ சொல்லி போட்டு நம்ம நல்லா தள்ளி வைங்க அது செய்யுங்கன்னு சொன்னால் அழகாக வைக்கும் ஒரு மாதிரியே வைக்குமே நாங்கள் மாப்பி பையனுக்கு சீலில் வைக்க வாட்ச்சு கொஞ்சம் பனியன்லாம் எடுக்கணுங்கோ அந்த டீஷர்ட்லாம் தான் அழகாக இருக்குமா அது எடுக்கணும் நீங்கள் என்ன செய்யோ நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்களா இல்லை ரூபா தெரியல ஆ பார்ப்போம் பார்ப்போம் இன்ஷாலா டைம் இருக்குது தானே எத்தனாந்தேதி எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் சொல்லிக்கிறாளா நீங்க அடுத்தப்போ அதை கேட்கணுங்கோ டைம் எங்கே இருக்குது ஓ நாளைக்கு வைப்போம் நாலு வைப்போம்னு சொல்லிட்டா டக்கு டக்குன்னு நம்ம ரெடி ஆகணுமே

என் மாப்பி வந்தப்பறம் வப்பமே ரம்லாக்கு தாய் மாமலோடைய ஓ வரட்டும் அந்த வச்சா தான் சிறப்பாகிக்கும் அவ்வளோ அங்கேயாவது வெளிநாட்டு பண்டங்கள்லாம் கொண்டு வருவோம் அந்த பையனுக்கு அங்கேயாவது டீஷர்ட்டு வாட்ச் ஏதாவது கொண்டு வர சொன்னாலும் அழகாக கொண்டு வந்துருவோம் கொண்டாந்துட்டா நம்ம அதுக்கு வச்சிடலாம் சீரில் அதை வச்சா நமக்கு கரெக்டாக ஆயிடும் என்ன சொல்றா இப்போ அவ்வளோ கூப்பிட்றதுக்கு வேற நம்ம சென்னைக்கு வேற போகணுமே சென்னைக்கா இந்த நேரத்தில் பூரா எப்படி காலக்காக நாட்டி போயிட்டு வர்றது பாப்பா ஓ அங்கச்சி என் தங்கச்சி மாப்பிள்ள என் பிள்ளைகள் எல்லாம் வந்தால் தான் நான் ஃப்ளைட்டை விட்டு இறங்குவேன் ஆடுவோம் நீ இறங்கிட்ட வர மாட்டேன்னு குணங்கிடாதம்மா வாங்க எல்லாம் போய் ஒன்றா போய் கூட்டிகிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம என்கேஜ்மெண்ட்டை வச்சா என் மாப்பிள்ளையும் வந்தால் சிறப்பாக குண்டி இல்லை வெளிநாட்டு ஸ்பிரேக்கு எல்லாம் வைக்கலாம் அழகா என்ன சொல்கிறா அதுவும் சரி தான் பார்த்தா என்கேஜ்மெண்ட்டானா ஒரு ஒரு வாரம் தள்ளி வைக்க சொல்லுவோம் மச்சவனும் வந்துட்டு வந்தானக்கி அழகா வாட்சு ஸ்ப்ரே டீ ஷர்ட்டு பண்டம் இண்டம் எல்லாம் வெளிநாட்டே தான் வந்துடும் அச்சி அதான் காக்கவே சொல்லிட்டாலே வா கிளம்புவோம் ஆ அது சரிதானப்பா அப்போ அங்கே மாமியாட்டு ஃபோனை போட்டு எங்கேஜ்மெண்ட்டை ஒரு ஒரு வாரம் தள்ளி வைக்க சொல்லிடு சரி நான் அப்படி வெளியே போயிட்டு வரேன் அப்புறம் ஆசைம்மா எல்லாத்துக்கும் சேர்த்து டிக்கெட்டை போட்டுருமா ஆமாம் காக்கா நட்டி காக்கா வந்தால் தான் இருக்கும் அவளும் வந்து அட்டன் பண்ணால் அவளுக்கும் சந்தோஷமாக இருக்கும் இந்த ஃபங்க்ஷனு இதுகளை சாட்டி தானே அவளெல்லாம் வந்து சந்தோஷப்பட முடியும் ஓ வரட்டும் நான் காலையில் மாப்பியிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் ஓ சொல்லிட்டு இந்த வாட்ச் எடுக்கணுமோங்க பனியை எடுக்கணுமோங்கோன்ட்டு பாவம் அவள் கையிலேயும் இப்போ ரூபாயில் உழைக்குது என்ன செய்ய முடிச்சுட்டு வந்துட்டாளே அங்கே கஷ்டந்தான் மச்சி பேசாமல் காக்காவே ஒரு கடை வழியில் சேர்த்து விட்ரு அதுதான் சரி ஆனால் இப்போ சேர்த்து விடாதே நம்மளோட கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்த்து விடு ஏன்னா அன்னைக்கு மாமியோடு மதிக்க மாட்டாள்வோ ஆமாம் அதுவும் சாதான் காக்கா நாட்டி இப்போ மாமியிட்ட ஃபோனை போட்டு சொன்னால் என்னமாச்சு நினைப்பாளோ நீ ஃபோனை போட்டு சொல்லிடுலையா பாவம் அவள் எல்லாத்தையும் அவசர அவசரமாக வாங்கிக்கிற கூடாதே ஆ இந்த அடிக்கிற மச்சி இங்கே வர்றேன்னு சொன்னதே எனக்கு சந்தோஷமாக இது வாங்கோ சரி இப்போ நீ போய் மனசை வருவோம் நான் எதிர்பார்க்கல சரி நல்லது அதோட வரதோட நம்மளோட ஃபங்க்ஷனையும் பார்த்துருவோம் ஹலோ அஸ்லாம் வலைக்கம் அஞ்சலாக்கா வலைக்கம் அஸ்லாம் ஆசாமா என்ன சொகந்தானா என்ன செய்திகள்மா லாத்தா நம்ம என்கேஜ்மெண்ட் டேட்டன்னு ஃபிக்ஸ் பண்ணலையே அதை பற்றி பேச தான் அடித்தேன் ஆமாம் நானும் அதான் காக்கா காக்கா மாவெல்லாம் வந்திருந்தா அதான் அவளு கல்யாணம் பர்ச்சேஸ் அது இதுன்னு பேசிட்டு இருந்தப்போ தான் நினச்சேன் அது நம்மளும் ஒன்றும் சீனி கொடுக்குறதுக்கு ஒன்றும் நான் சொல்லலையே அப்படின்ட்டு அதை ஒரு ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கிறோமா லாத்தா என்ன சொல்கிறியோ சரியே மனசில் பட்டது நீ ஒரு வாரம் கழிச்சு வச்சுக்கிருவோம் சிறப்பா அப்போ நான் சொன்னேன் என் காக்கா மாவளும் கல்யாணம் உண்டு அந்த பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு சென்னைக்கு போகிறோம் நகை நட்டு ட்ரெஸ்ஸு துணிமணிகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு போகிறோம் அதோட சேர்த்து உங்க பிள்ளை ரம்லாக்கும் வாங்கிட்டு வந்துடலாமேன்னு யோசிச்சு பேசிகிட்டு இருந்தோம் நீங்களும் வாங்கல மாமி வாங்கல மாமின்னு அந்த பிள்ளை ஹபீபாவும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது அதான் நான் நினச்சேன் உன்னை சொல்லலாம்னு அதை நமக்கு ஈஸியாக பேருமே அங்கே எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டா உங்க வாயிலாகல கரெக்டாக சொல்லிடுறியோ நாங்களே சென்னைக்கு தான் போகிறத கேட்குறோம் என்னென்னா என் மாப்பிள்ள வாரம் அவ்வளோ வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் ரம்ளாவோட ஃபங்க்ஷனை அவ்வளோ கூப்பிட்றதுக்கு நாங்கள் போகிறோம் சென்னைக்கு தான் அப்போ இன்சாலாம் நம்ம சந்திச்சுக்கலாம் அங்கேயும்

டிக்கெட் நாங்களும்ல சேமம் சொல்லி நெட்ல டிக்கெட் போட சொல்லணும் சாரிம் அப்போ வைக்கிறேன் கூப்பிட்டு நேரம் மாமி ஒன்னா வாங்க நீங்கள் என் துணிமணி எடுக்க நகை எடுக்கோன்னு கரெக்டாக ஃபோன் போட்டு அவ்ளோ ஆசாமோட மாப்பிள்ளை வரலாம் அவ்வளோ அந்த பூரம் நம்ம பழஞ்சீனி கொடுக்குறத வச்சுப்போமே மாப்பிள்ளையை பார்க்க ஆசைப்படுவோம்னு சொல்லிட்டாடி நானும் சென்னைக்கு வரேன் அங்கே உனக்கு நகை எடுக்கிறதோட நான் அந்த பிள்ளைக்கு எடுத்துக்கிடுவேன் அம்மை ட்ரெஸ்ஸு துணி மணி எல்லாம் அங்கேயே அள்ளிடலாம் ரொம்ப வேலை ஈஸியாக போய்ட்டுமா சந்தோஷம் சேமமாக சொல்லி நெட்ட டிக்கெட் போட சொல்லுவோம் சட்டுன்னு போயிட்டு வந்துடுவோம் ஏன்னா சரியா இப்படி சேமமாக தான் வந்துட்டான் வாப்பா சென்னைக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் டிக்கெட் பாருமா யார் வந்துக்கிறான் பாரு மாமா வந்து விசாரி அஸ்லாம் வலைக்கம் மாமா சும்மா இருக்கிறீங்களா மாமி வரலையா மாமி அப்படிங்கிறா லாத்தா சும்மா இருக்கிறீங்களா லாத்தா லாத்தான் கூப்பிட்டு அசிங்கப்படுத்தாத மேன் நான் உனக்கு மச்சி பாப்பா மாமிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல பத்தியா அவளுக்கு வர முடியல அதுக்கு தான் வரயிலம்மா நீ என்ன செய்யற சும்மா கிரியா என்னமா சென்னைக்கு டிக்கெட் பண்ண என்ன விஷயம் எல்லாம் எடுக்க எடுக்க போறமா சென்னைக்கு போய் காக்கா ஹபீபா மச்சிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதோட ஓன் பொண்டாட்டிங்க எடுக்க போற அம்மா போய் சொல்றா ஏ குழந்தை முசிவத்து எனக்கு மாதம் சண்டை இன்னும் ரெண்டு நாள் என்கேஜ்மெண்ட்னு சொன்னீங்க ஹபீபா மச்சி பத்தில காக்காக்கு எவ்வளோ அவசரம் உண்டு அட பாப்பா அசாமத்த மாப்பிள்ள அடுத்த வாரம் வரலாம் அவ்வளோ சென்னை தான் போகிறான் அதனால நம்மளும் இந்த பர்ச்சேஸ்க்கு நமக்கு டைம் கிடைக்குமே அப்படியே ஹபீபாவும் மாமி வாங்கோன்னு கூப்பிட்டு அதான் சென்னைக்கு போகிறோம் ஒன்றா அவளும் சென்னைக்கு தான் போகிறாளாம் அவன் மாப்பிள்ளையை கூப்பிட்றதுக்கு ஏர்போர்ட்டுக்கு நம்மளும் சென்னைக்கு போய் அப்படியே துணிமணி நகையில எடுத்துகிட்டு வந்துடலாமே அதுக்கு தான் பார்த்தேன் அப்போ அவர் சைட்லேருந்து யார் யாரெலாம் வராளா அப்பா அவளுக்கும் சேதா டிக்கெட் போடணும் யார் வந்தால் இவனுக்கு என்னம்மா அம்மா பார்த்துக்கிட்டியா மச்சானுக்கு அதுக்குள்ளே ரொம்ப ஆசை தான் வாபா ஆசை மலாத்தோடு தனியாக போய்க்கிடுவாளாம்மா நீ நமக்கு மட்டும் டிக்கெட்டை போடுமா அவங்க எல்லாரும் போய் தான் கூப்பிடுவோன்னு நினைக்கிறேன் ஓ காக்காலோ அவை பாத்மாக்கு எல்லாரும் போ கூப்பிடறதுக்கு நீ வந்து நமக்கு போடுமா பாப்பாக்கு வரலான்னு கேட்டுக்கிட்டு போடுமா பாப்பா வரவும் மாட்டோம் எங்கேயும் அதிகமாக அதனால அப்படி இல்லைன்னா விட எனக்கு உன் அபிபா மச்சிக்கு என் காக்காக்கு உனக்கு வா சரி சரிம்மா நான் பார்க்குறேன் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டா கிஃப்ட்டை கொடுத்துடலாம்னு பார்த்தா உட மாட்டேங்கிறாள் போறப்போக்க பார்த்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே கிஃப்ட கொடுக்கணும் போல இந்த கோக்காளி தங்கச்சிக்கிட்ட கண்ணிலேருந்து பாதையாக்குறதுக்குலாம் நான் படுற பாடு பேசாமல் ட்ரெயின்லேயே கொடுத்துறவன் கேசான் என்ன கக்கா இப்போ தானே வீட்டுக்கு வந்தா திருப்பி என்ன மறுபடியும் வீட்டை விட்டு வெளியே போகிறா என்ன போதை மாறிட்டா என்கேஜ்மெண்ட்டை ஒரு வாரம் தள்ளி வைக்கணும்ன்ற உள்ளே போ போ இந்த கொசுவெல்லாம் சென்னையை கூட்டிகிட்டு போகணுமா கொசு கேசுன்னு சொன்னால் பாரு அப்புறம் உன்னை பற்றி இல்லாதே போலாதையும் போயி அம்லாக்கிட்ட சொல்லி வச்சிருவேன் ஓகே கொஞ்சம் அமைதியாக தான் இருங்கலி அப்பா அப்பா காக்கை கூட சண்டை பிடிச்சிக்கிட்டே கேக்காதே முசிவத்து சும்மி ஆமாம் எங்கள் காரம் பேசுறதுலாம் எங்கள் அம்மா காது கேட்கவே செய்யாது நான் பேசுறது மட்டும்தான் விளங்கும் இது என்ன மாதிரி புது டிசைனோ தெரில மாதிரி நல்லதான் போய்ட்டுமா அவளும் பர்ச்சேஸுக்கு சென்னைக்கு தான் போகலாம் அதனால நம்ம சொன்னோன்னு சரின்ட்டோம் அவர் ரமலாக்கு எல்லாம் சென்னையில் தான் வாங்க போகிற போல ஏன்னா அவன் காக்கா கல்யாணம் கல்யாணம்ல ரெண்டு மாதத்துல அந்த பர்ச்சேஸ் போகிறத விட இதையும் முடிச்சுருவான் ஒரு வாரம் கழித்து வச்சுருவோம்ட்டோம் ரம்லா ஜாலியா